அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீபாஸ், 76 வருடத்திற்கு பிறகு கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் 2021 இந்த அக்டோபர் மாதத்தில் கடகராசி நேயர்கள் இது போன்ற ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை மீண்டும் பெற உள்ளார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து தான் அமையக்கூடும். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் பார்த்திங்கன்னா 76 வருடத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு அமைப்பானது ஏற்பட்டு கடகராசி நேயர்களுக்கு இது போன்ற பலன்களானது கிடைத்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இந்த 2021 பிளவ வருடத்தில் தான் இது போன்ற ஒரு பலனையே அவங்க அனுபவிக்க உள்ளார்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் 76 வருடத்திற்கு பிறகு எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களானது நடக்க உள்ளது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 76 வருடத்திற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 1 அக்டோபர் 31 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கிடைக்க உள்ளதாக ஜோதிடத்தில் அவங்களுக்கு மிக துல்லியமாக கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் இது போன்ற பலன்களானது மற்ற ராசியினர்கள் யாருக்காவது வேண்டுமென்றாலும் அந்த ராசியினர்கள் கமெண்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கணிப்பை கணித்து உங்களுக்கான வீடியோவும் தரப்படும். முதலில் இந்த அக்டோபர் மாதத்துடைய கிரக நிலைகளானது எப்படி இருக்கிறது, இந்த கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் கடகராசியினருக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகளானது இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் ராகு, கன்னி ராசியில் சூரியன், செவ்வாய், துலாம் ராசியில் புதன், சுக்கிரன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் குரு, சனி என கிரகங்கள் அனைத்துமே சஞ்சாரம் செய்ய உள்ளன. எனவே தான் இந்த மாதத்தில் கடக ராசியினர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல பலன்கள் கிடைக்க உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்டோபர் 1 அன்று புதன் கன்னி ராசிக்கு மாற உள்ளார். அக்டோபர் 2 அன்று சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு நுழைய உள்ளார். சனி பகவானுடைய வக்ர சஞ்சாரமும் இந்த மாதத்தில் முடிவுக்கு வர உள்ளது. எனவே இதனாலேயே பலருக்கும் நல்ல பலன்களானது கிடைக்க உள்ளது. சூரியன் 17 துலாம் ராசியில் நீசமடைகிறார். எனவே தான் மாத பிற்பகுதியில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். எனவே இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 21 செவ்வாய் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய உள்ளார். மாத இறுதியில் புதன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்ய போகிறார். எனவே இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தின் காரணமாகத்தான் 76 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இவங்க அதிர்ஷ்டத்தை பெற உள்ளார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேலை மற்றும் தொழில் அடிப்படையில் இந்த அக்டோபர் மாதமானது கடகராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக அமைய உள்ளதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் 10வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் காணப்படுவதும், 6வது வீட்டு அதிபதி குரு மற்றும் சனியுடன் 7வது வீட்டில் இருப்பதும் பணித்துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்களையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த நேரக்காலத்தில் நீங்கள் ஏதாவது சிறிது முயற்சியை உங்களுடைய தொழிலில் செய்துட்டு வந்தீங்கனாவே பெரிய அளவில் லாபமானது கிடைக்கக்கூடும். அதே போல் சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சிறிய மாற்றத்தை செய்துடுவாங்க. அந்த மாற்றம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைந்துள்ளது. அதே போல் படிக்கக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கு மட்டும் இந்த மாதமானது ஒரு விதமான கலவையான முடிவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. ஏனென்றால் கேது 5வது வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். இது உங்களுடைய மனதை சற்று திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். அதாவது கல்வியில் தேவையற்ற குறுக்கீடுகளானது வரக்கூடும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் 2 சுக்கிரன் 5வது வீட்டில் பெயர்ச்சி கொண்டு இருக்கும். இதன் மூலமாக தான் உங்களுடைய படிப்பில் சிறிய கவனமானது வரக்கூடும். கலை மற்றும் இசை தொடர்பான விஷயங்களின் மீது உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும். இதனால் படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வமானது குறைய ஆரம்பிக்கும். கலை மற்றும் நாட்டியத்தின் மூலமாக உங்களுக்கு ஈர்ப்பானது அதன் மூலமான ஈர்ப்பானது உங்களுக்கு அதிகரித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுக்கு இருக்கக்கூடும். அதன் மூலமாக தான் படிப்பில் சிறிய கவன சிதறலானது ஏற்படக்கூடும்.
எனவே இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும். அதே போல் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் உங்களுக்கு சில கலவையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஏனென்றால் நான்காவது வீடு குடும்பத்தின் மகிழ்ச்சியின் வீடாக கருதப்படுது. இங்கே சுக்கிரன் மற்றும் புதன் வந்து அமர்ந்து இருக்கின்றன. காதல் விவகாரங்களில் தொடர்பு உடையவர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு கொண்டாட்டம் போல இருக்குங்க. ஏனென்றால் கேது உங்களுடைய ராசியின் ஐந்தாவது வீட்டில் தான் அமர்ந்து இருக்கிறார். இவர் சற்று மனதை குழப்புகின்றன. சந்தேகங்களையும் தவறான ஒரு சில புரிதல்களையும் உருவாக்குகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். கொஞ்சம் குற்றச்சாட்டு, குறை, வருத்தம் மற்றும் மனக்கசப்பு நிலையானது கொண்டு வரக்கூடும். ஆனால் அவை அதிகம் நீடிக்காது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த முறை ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அக்டோபர் 2ஆம் தேதி காதல் காரணிகள் உங்களுடைய ராசியின் 5ஆவது வீட்டில் சுக்கிரன் நுழையும். இதற்கு பிறகு அனைத்து சந்தேகங்களும் நீக்கப்பட்டு காதல் உங்களது காதுகளில் ஒலிக்க தொடங்கும். ஆக மொத்தம் இத்தனை நாட்களாக காதல் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு வித முடிவுக்கு அக்டோபர் 2ஆம் தேதிக்குள் வந்துவிடும். அதன் பிறகு ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு பரஸ்பர நட்புடன் பழகி வருவீர்கள். மேலும் திருமணமானவர்களுக்கு இந்த நேரம் மிக நன்றான நேரமாக இருக்கக்கூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கக்கூடும். அதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான தம்பதியராக சேர்ந்து அனுஷ்டித்துவாங்க. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கக்கூடும். 7ஆவது வீட்டில் சனி மற்றும் குருவின் நிலை பரஸ்பர நல்லிணக்கத்தை மேம்படுத்தும். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகளை புரிந்து கொள்வதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளிக்கும் விருப்பமானது அதிகரிக்கும். புதிதாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு புரிதலானது அதிகரிப்பதும் அன்பை அதிகரிக்கிறது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. மாதத்தின் முதல் பாதி குறிப்பாக வெற்றிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய பணி ஆளும் சக்தியின் உதவியுடன் செய்யப்படும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படலாம். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சேமிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது அக்டோபர் மாதம் மிகவும் மோசமாக இல்லை என்றாலுமே அது மிகவுமே நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த மாதம் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் கலவையாகத்தான் இருக்கக்கூடும். உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் மாதத்தின் முதல் பாதியில் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் கடகராசிக்காரர்கள் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக மிக அதீத லாபத்தை இந்த மாதமானது உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. எதிர்பாராத விதமாக பண வரவானது வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் பண வருமானமானது இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஆக மொத்தமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கிடைக்க உள்ளது. எனவே படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் நீங்கள் வந்து கலை நடனத்தில் ஆர்வம் காட்டுவதைப் போலவே உங்களுடைய படிப்பிலும் ஆர்வம் காட்டிட்டு வந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பலன்கள் அனைத்துமே முழுமையாக கிடைக்கப் போவது கிடையாதுங்க. யாரெல்லாம் சிறிது முயற்சியை நான் சொன்ன விஷயங்களில் செலுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அதற்கேற்ற நல்ல பலனானது கிடைக்கக்கூடும். யார் ஒருவருக்கு உழைப்பும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்குதோ அப்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க குபேர யோகத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனவே அப்படிப்பட்ட யோகம் தான் கடகராசி நேயர்களுக்கு இப்போது வந்துள்ளது. எனவே இந்த ஒரு 31 நாட்களையுமே பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே போல் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் இந்த பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த பலன்கள் அனைத்துமே அப்படியே நடந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை லைக் மூலமாக கொடுத்துட்டு வருவதால் நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் இது போன்ற அதிகமான பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.